श्रीमान्मीन्द्रनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताडादिवर्यो मे हृदयस्तांसारी प्रशमदकविदोषां प्राज्यभोगानुबन्धां गुणजातां सन्नघातारयुक्तां श्रीजनभगुमान्यां श्रीमवेङ्कटाद्रौ श्रियम् उपनित्यं श्रीनिवासत्वमेव कर्णाडिनयमकृत्खाद्यं वर्त् करिणैर्विनयं करियं वर्त् தென்னமதி வீடன்ன தைலம் வெப்பு தெரிந்த பெரும் தீர்த்தங்கள் தெரிந்த வெப்பு புண்ணியத்தன் போரண புகழம் வெப்பு பொன்னுகில் போகமெல்லாம் புணக்கம் வெப்பு விண்ணவரம் மன்னவரம் விரும்பும் வெப்பு மேங்கள் வெப்ப விளங்கும் வேத வெப்பு அறுபத்தஞ்சாவது ஸ்லோகம் ஆயிடுது. விஷாதானாம் நேதா கபிகுலபதி कापि शबरी कुचेर कुब्जा सा वलयुवदय माल्यगतिः अनैषां निम्नत्वं ऋषिरिपतेः उन्नतिमपि प्रभूतैः शोधो विप्रसवम् अनुगम्पे समयसि. தயாதேவியுடைய ஒரு உந்துதல், பெருமாளுக்கு எவ்வளவோ கல்யாண குணங்கள், மார்தவ ஆர்ஜவ சௌலத்திய எவ்வளவு இருக்கு, அதுல சௌசீரியம் முக்கியமானது. சௌசீரியம் ரொம்ப உயர்ந்த சார்ந்து இருக்கவா, அடிமட்ட சார்ந்து இருக்கவா, வித்தியாசம் பாராட்டாம பழகிறாள், அது சௌசீரியம். அந்த சௌசீரியம் தான் பக்தர்கள் பாபிகளெல்லாம் சேர்த்துக்க முடியும் பகவான். அதையா கிருபை பண்றதா, சில உதாரணங்கள் ஏழு உதாரணங்கள் இருக்க சொன்னோம். நிஷாதானாம் நேதா குகன் கவிகுலபதி சுக்ரீவன் வேடுவச்சியான சபரி குஜேல சுதாமா என்ற குஜேல பிராமணன் குஜாதா கூனி அதுதான் ஆரம்பிக்கணும். நாளாச்சு குஜாதா எப்பேற்பட்ட குகன், காட்டில ராஜா, வேட ஜாதி ராஜா, ராமன் யாரு, பெரிய சக்கு தசுவ சக்கருடைய குமார் இளவரசர். தசுவ சக்கர யாரு, மண்டலாதிபதி சக்கரவர்த்தி. இந்திரனுக்கு போய் கைகரை ஆகியம் போய் இந்திரனுக்கு ஒத்தாசு பண்ணி யுத்தத்துல ஜெயிக்க வச்சார். இப்படிதான் அவருடைய பூர்வர்கள் ககுத்சகாதர் அவனும் இந்திரனுக்கு ஒத்தாசு பண்ணான். இப்படிதான் இருந்தவருடைய அவர் பிள்ளை எங்க புதன் எங்க அவனோடு கட்டிண்டு முன்னோடு ஐவர் ஆனவன் சொன்னார. அவன் தான் கங்கையை கலந்த குழப்பதான் உபச்சாரங்கள் எல்லாம் பண்றான். இது என் சௌலபியத்தை முகனோடு சேர்ந்து பரிமாறி யார் சொல்றா, தய தூண்டி விடுறா, பிரவாகம் வருது. கவிகுலபதி சுக்ரீவன் இவனாவது மனுஷன், சுக்ரீவன் என்ன மனுஷ ஜாதி கூட இல்லை, குரங்கு ஜாதி. அவருந்து போய் சக்கியம் பண்ணிட்டு சரணாகி பண்ணிட்டு அவருடைய அனுமார் அவருடைய மந்திரியான அனுமார் அவரை சக்கியம் பண்ணிட்டு இப்படிதான் குரங்கு குருவோட இருந்தார். அது என்ன சௌசீல்யம், அது தயாதியை வந்து பண்றாங்க. காபி சபரி ஒரு வீடு வச்சு அவர்தான் கடைசி ஜென்மம். அவர் நல்ல பக்தியோட மன்னவர், நல்ல உயர்ந்த குலத்துல இருந்து அந்த பாபத்தன்மையின் கோதம் ஒரு வீடு வச்சியா இருந்தா அவர் இன்னும் உபாசம் பண்ணி முடிஞ்சு போச்சு. இன்னும் மோட்சத்துக்காக பண்ண வேண்டிய ஒண்ணுமே இல்லை. அவர் ஆனா ரிஷி வெறும் காலத்தை பார்க்கக்கூடாதுன்ட்டு ரிஷிகளுக்கு கை நீரம் பண்ணிட்டு விசுவாசனுக்கு சுத்தி சுத்தம் பண்ணி அப்படி இருந்தார். ராமனுக்கு வந்து காத்துல தெரியுது ராமாவுக்குலாம் வரப்போறா, அவனை இந்த விரோத ரோகத்தை சேவிச்சு நம்ம மோட்சம் போகலாம் இருக்காவோ. அவர் அந்த உடனே சேவிக்கிறா, உபச்சாரம் பண்றா, ரொம்ப தனியானா பழங்கள்லாம் கொடுத்து உபச்சரிக்கிறார். அந்த சபரி ரொம்ப நீ சித்த புருஷே, நீ என்ன மோட்சம் போறான் அனுகிரகம் பண்ற, எனக்கு எல்லாம் நீ எப்படி சித்த உபவாசம் பண்ணவள், நீ மோட்சம் போற உபவாசம் பண்ணிட்டே நீ அப்படி அனுமதி கொடுக்குறார். அவர் எதிரே தீ மூர்த்திய அகில விழுந்து சரபங்கிற மாதிரி அப்படியே மோட்சம் போறான். ராமன் வந்ததுனால மோட்சம் இல்லை, ஏற்கனவே மோட்சம் சித்தமாயிட்டு வருது. சேவிக்கிறதும் காத்திருந்தான். காபி சபரி குஜேலகா கிருஷ்ணனுடைய கூட படித்தவர், சகா கிளாஸ்மேட், மகாதரித்திரன், பிராமணோத்தவர், நெறி நெறிமுறை தவறாத வாழ்வோர், நிறைய சம்சாரி பசங்கள். ஒரு சமயம் கிருஷ்ணன் பெரிய ராஜாவா இருக்கார், மதுரையர் இருக்கார், துவாரகையர் இருக்கார், இப்படிலாம் ராஜா
கிளாஸ்மேட் ஒரு நல்ல விபவமா இருக்காரு, அவரு போய் கேட்கணும்னு தோணல. இருந்தாலும் பத்னி சொல்ல ராகுல் தத்துல போய் அரண்மனை வாசல் நிற்கிறார். 10,000 அரண்மனைகள், ஒவ்வொரு அரண்மனையும் ஒரு பத்னி அவர் போய் தூரேந்து பார்க்கார். குதிரை ஓடி வந்து கட்டிக்கிறார், எவ்வளவு சௌகரியம் அப்படி பண்ணி வைக்கிறார். தயை அது வரைக்கும் அனுபவிச்சோம். அப்புறம் மொத்த 7 பேர் நாலாச்சு, 5 ஆறு சா குப்ஜா பூமியை பத்தி பூமி 2 பேர், ராமானந்தவர் பூமி, பாகவதவர் பூமி. ராமானந்தவர் பூமி மந்தரையும் பேரு அவன் துஷ்டை அனஸ்தர கிரீனர் ராமி மொர்க்கியாது நாத்மான பௌத்தியது. அவ என்ன பண்றா, ராமன் பட்டாபதி மாற போற அப்படியே போய் ஒரு கெட்ட எண்ணத்தோட கைகை எண்ணதுன்னு கலாயம் பண்றான். கைக்கு எவ்வளவு நல்லவர், ஆஹா நல்ல சமாச்சாரம் சொல்றேன், அவருக்கு ஆரங்கள் நகைகள் எல்லாம் கொடுக்குறான். வெயிடா அவர் ஒரு மூலவரியா வர்றதுக்குன்னா நீ கேட்கணும் பட்டாபிஷேகம், உனக்கு வரம் கேட்கற அருள் இருக்கு. நீ ராமனுக்கு கௌசரிகள் அடிமையா போற போமா, அனர்த்தி நீ நல்லதே தெரியல, கெடுதெல்லாம் காமிக்க மூர்க்கள் வந்து. அவ அங்க ராம கழுத்த கட்சியை கெட்டு போனான். அது ராமாயணத்துல வர கூனி, குப்ஜால கூனி, அவரு மந்திரின்னு பேர். பாகவதத்துல வர கூலிதான் எங்க சொல்லவர் குப்ஜா, முகம் அழகா உள்ளவள், ஆனா உடம்பு ஊர் 3 இடத்துல பெண்டா இருக்கும். திருவக்கரைன்னு அதான் வேற பேரே கிடையாது, அதான் பேர். 3 இடத்துல வளைஞ்சவள் திருவக்கரை. அவ கிருஷ்ணன் கம்சன் ஆகி அக்டோபர் 3 ஆகிய சொல்றாங்க. எப்படியா எத்தையும் பார்த்தான் கிருஷ்ணனை கொள்றதுக்கு முடியல. தர்ம உற்சவம் விந்துக்கு உற்சவம் சொல்லி அது யாரும் அக்டோபர் ஆகியமான அக்டோபர் கமிஷன் கிட்ட சம்பளத்துக்கு வாங்குறது நல்ல பாகவதோத்தமம். அவர் என்ன பண்ணி புதா கிருஷ்ணன் சேர்க்கிறாமன்னு ஆட்சி போறார். போற வழியில வண்ணான் இருக்கான், அவன் கமிஷனுக்கு நல்ல வேகமான ஆலைகள் அலங்காரம் பண்ணி தருவேன். நம்ம உத்தவத்தான் போக வரவேன். கிருஷ்ணன் பலராமனும் எனக்கு இந்த ஆலய பயன் கூட இருந்தார். இந்த வண்ணம் தயார் உனக்கு இறப்பதங்கள் திருவிழா பேசணும். சில பேர் செய்வார் உடனே கோபம் வந்து இவருக்கு அதிக உடம்புலே நிறைய தனியா எடுத்து கிருஷ்ணன் போற ஏ போற குர்ஜா இந்த பூஜி கிருஷ்ணனை அவர் கிருஷ்ணனுக்கு சந்தனாட்சி கொடுக்கணும் அப்படின்னு தோணுது. அவருக்கு சேவிச்சு சந்தனம் பூஜா ரொம்ப சந்தோஷம். பெருமாளுக்கு உபச்சாரம் பண்றாரு, நம்ம எவ்வளவு பெருமாளுக்கு உபச்சாரம் பண்றோம், நம்மளால முடிஞ்சது பண்ணா ரொம்ப விசேஷம். அந்த சந்தனை அனுதேபுரம் சந்தனம் போட்டதால் பெருமாள் மட்டும் பூனை ஒரு புகழாக இருக்கு, தேகம் மட்டும் எப்படி இருக்கு அப்படியே அந்த பூனை நின்றுக்கலாம். சந்தன பூஜாரம் பண்ணால உடனே கால் கத்தவர்கள் ஒரு கால் அமைக்கின்றி முதவாக்கத்தில் கையை வச்ச பெருமக்கரைகின்ற ஒரு நிமித்தவர் வேணா நிமிந்து கூட அழகாயிட்டான். சந்தோஷம் அப்படியே ஆதிங்கம் பண்ணிட்டான். சரி போயிட்டு வரேன் வந்து சரி என் நாட்டுக்கு வாங்கியா இது நான் வரிசையா வரேன்ட்டு மேல காரியம் எழுதி அது மாலா காரம் நம்மளுக்கு மாலை கட்டி கொடுக்குவான். அதையும் வித விதமா மாறி அது பார்த்தது அவனும் நல்லவன். இந்த பாதிக்கு நான் மாலை கட்டி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு கொடுத்தாலும் என் துருத்தம் ஒன்றுன்னு மாலையெல்லாம் சமர்ப்பிக்கிறான். மாதிரி சொல்லுங்க பாகுதாருக்கு நான் அருமையா இருக்கும் கேட்கறேன், எவ்வளவு நல்லவன் மாறும் சீதா பாஷ பாஷ அவதாரிக்க பரம பாகவதான் கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தாரு பரம பாகவதான வாக்கியம். இப்படி முகுந்தாடு பெருமாடு திருமணி கிட்ட கேட்கணுமா இப்படி அப்படிப்பட்ட சாபுஜா எங்கோ எங்கோ கம்சனுடைய அடிமை அவருக்கு நல்லகதி அந்த கூனி. அப்படி பெருமாளுடைய வாஸ்தவிய சௌசரியம் அவர் தொட்டு கூலியை தொட்டு நிமித்தனமா என்ன பழக அனுகிரகம். அப்புறம் ஆறாவது யார் கோபியர்கள் கேட்கவே வேண்டாம்,
விஷ்ணுவே பிராணனா இருக்கவர் ஆதி மேய்க்க போறான், அவர் அவர் போவான், நீராட போறான், அவன் கோபிதான் போடுவான். அவர் அவன் என்ன பண்ண பையன் அப்படி சொல்லி அப்படி பரிகாசம் தான் பண்ணுவோம். காரணம் சேர்ந்தும் போவோம், மாட்டு பின்னாடி போவான். எங்க இருக்கிற உபவாசம் பண்ண தெரியும், அது மிருகங்கள் நாலு ஆறு மிருகங்கள் நின்று போவோம், பின்னாடி நாங்க போவோம். அறிவுன்றமில்லாத ஆய்குறத்து எனக்கு உபாசனையா தெரியும். ஆனா என்ன உபாசனை தெரியாது, ஆனா ஒண்ணு ஒண்ணு எனக்கு அதிர்ஷ்டம். பொன்னன்னை பிறவி பிறந்தனை புண்ணியம் யாமுடையோ, இஷ்டம் யார் வந்து பிறந்தா நந்த கோபனுடைய யசோதையுடைய இடையுடைய இல்லத்துல பிறந்தா, எங்க பிறந்த பிறந்தா எப்ப அவ கிருஷ்ணன் சாட்சாத்காரம் கருகிறது கூடாது எடுத்த பாக்கிறோம். ஆஹா, இந்த பெருமாள் நம்ம நம்ம ஜாதியில பிறந்தானே, அதனாலே குறை ஒன்றுமில்லை. அதை கோவிந்தா அவன் பரிபூர்ணன். ஒன்னை சிறு பேர் அழைத்தனவும், ஐயோ உன சாதாரண இழப்பையன் எங்க பந்துக்குள்ள அனுப்பிச்சிருந்தோம். எங்க ஊர்ல ஒத்தனார் கிருஷ்ணா குட்டா இடையனே மாடி மயக்கவனே அழுக்கு பிடிச்சவனே இப்படிதான் கூட்டுவான். எவ்வளவு எவ்வளவு நீ பரிபூர்ணன், உனவெல்லாம் கூட்டுவேன். அப்படியே அறிவொன்றம் இல்லாத ஆட்குலத்து வகுப்புகார பரிதம்ப அப்படி சாரம்ப நர்ம நகிரபாதைகி கூலியை பண்ணாலே அப்படியேப்பட்ட பரவன். நேற்று சரியா இல்லை, இன்னைக்கு குறைகிறான்றது. சேவையா அவரோ கோபியர்களுடைய பழகிறது, அவரையே பார்த்தது பரியாசம் பண்றது, அவதிபதியம் சரியாக்குகிறது. இப்படிதான் சமயாந்த காலா, இப்படிதான் பழகினார கோபியர்களோட. அதனால உதவியோடு கோபாலன் என்று சொல்ற எவ்வளவு பாக்கியம் கிட்ட வரவனாலும் அவன் வந்து வைகுண்டநாதம் தனியே பார்த்திருக்கா, கிருஷ்ணன் கோவிலையே பார்த்திருக்காம். அனன்ய பாக்கியம் இல்லை, தேசியம் சோத்திரம் சேவிக்கிறேன். என்ன பாக்கியம் அந்த மதுரையில் இருக்கிறார்கள், இடையர்களுக்கு கோவில் இருக்கிறார்கள். ஆனா வசுதேவ வது தான் தேவதேவரில் குழந்தையா பிறந்தார். இவர்கள் அங்கே நந்தகோபாலன் இப்படி கோபிகள் மால்யகதி மால்யவான் சொன்ன அந்த மாலை கட்டி கொடுத்த அவனுக்கு சுதாமாது, குசேலனும் சுதாமாது, மாலை கட்டி கொடுத்த அவனுக்கு சுதாமாது. பார்த்தவனே சேவிச்சான். புதையான் சக்கரே என்ன மாலைகள் தாம்பூலங்கள் கம்சதி பண்றதா வீட்டு பெருமாள் வந்து கேட்க சொல்லி அவர் அதனால சஸ்தைகி சுகந்தைகி குசுமைகி லேபைகி நல்ல சந்தனங்கள் வாசனைகள் மாலைகள் இப்படிதான் கிமகம் தெரவா விவாதம். நான் என்ன செய்யணும், ரெண்டு பேருக்கும் பலராம கட்டுகளில் கைகூப்பி நிற்கிறான். நீ அனுகிரகம் பண்றாவா, நிம்மத்வம் மகதோமம் வைஸ்வகர் அவனை கட்டி ஆசீர்வாதம் அல்ல நிம்மத்வம். அதான் சௌசீலியம் என்ன, மகதோ மந்தை சக நீரந்திரேன சமசேஷம். அப்ப நிம்மத்வம் அமீசாம் நிம்மத்வம் இப்ப ஏழு பேர் சொன்னாரு. இவெல்லாம் எவ்வளவு மட்டமானவர், சீவன் வேட அரசன் விஜயர் பூரி கோபியர்கள் அதெல்லாம் ஏழு அவர் தொழில் அவளை விருத்தி என்ன அவளோடு எப்படி உபாசம் அந்த மாதிரி வழிபட்டுக்கு போறா. சர சரணாகதியோ பத்மாவது ஈக்குவல் ஆயிடுறா. ஆனா இவா பத் பண்ண பாக்கியங்கள் திருமலை வேறு ஒன்னாரு சாமியம் என்ன விசேஷம் தயாரிவார்
நரமாம்சஜீவி நரமாம்சம் சாப்பிடும் கட்டிட்டு எல்லாம் பண்ணி என்ன பண்றா தயாதேவி குஜகிரிபதி சீனிவாசங்க சமய வெள்ளம் என்ன பண்றது முதல்ல ஆறு ஜலம் ஆகும் போது ஜலம் போறது இல்லாத போற அப்படி ஓரமா போகும் எழுதி போகும் திக்கு மாறி எப்படி எப்படிலாம் போகும் வெறும் வெள்ளம் வந்து அது நடுவில் ஓரமா போயிருந்தது நடுவில் திட்டு இருக்கும் வெறும் வெள்ளம் வந்துடுது பெரிய ஆறு ரெண்டு கரையும் போயிட்டு ஓடுறது திட்டு வேற ஜலம் வேற பல வேற தெரியுமா ஒரே சமமாயிருது ஜலம் மோடும் கிடையாது பலவும் கிடையாது அப்படி மற்ற மந்தமான மாதிரினா வசதியா என்ன அப்படி தயாதேவி வெள்ளத்தை கிருபையின் வெள்ளத்தாலே சமமாக்கிறார் எல்லாரையும் அப்படின்னு இந்த சுலோகத்தை அனுபவிக்கிறார் 65வது திசாதான ஜகத்துடைய சுபாவம் என்ன ஓடும் மேல போவாரு அப்படி தயாதேவி பெருமாளுடைய தயை சௌசியலி உருக்கரிக்கலாம் வித்தியாசியாவது பழகலாம் நிம்மனகா ஜலம் மாதிரி பெரிய வெள்ளம் வந்து வர்றது சாதாரண போது மோடு திட்டுதான் தெரியுது பெரிய வெள்ளம் வந்தா மோதாவது பலமாவது ஒரே ஜலம் தான் தெரியுது அது பெருமாளுடைய கிருபை நிம்மனகாரான் விசாகங்கா நிம்மனகாரனா கீழே ஜலம் ஆறு தண்ணீரும் மேலும் கீழே பெருகும் கீழே இருக்கிறவருக்கு அனுகிரகம் பண்றார் நிம்மனகாரான் விசாகங்கா வைஷ்ணவானாம் விசாசம்புனர் பாகவதம் எப்படி தெரியுமா எப்படி பெருகிறது கீழே பெருகிற கங்கை இருக்கு கங்கைக்கு அதே மாதிரி கீழே பெருகிறது எப்படியும் எல்லை சின்ன ஜலம் பெறுகிறது பெரிய ஆறு பெறுகிறது அதுல ஓடுறது இடத்த எதுக்கு வசித்து தீர்த்தது கங்கை அது மாதிரி பரம பாகவதார் பெருமாளுடைய பக்தர்கள் யாரு சிவன் தான் வசதியா அதே மாதிரி இந்த பாகவதம் அப்படி சொல்லு அப்படி சௌசீலத்தை சமமாக்குறார் மந்திராவும் வசதியாது கோமஞ்சதோகோ அணு குழாத்தரையோகோங்க பெரிய வெள்ளம் வந்துருக்கு கழிவு மாதிரி வஸ்துக்கள் மலை மாதிரி எங்கே புண்ணுகள் இதெல்லாம் முழுகடிச்சு அதெல்லாம் மேல ஜலம் போகுது இது கழுது அமர்ந்து போறது மறை அமர்ந்து போறது இதுதான் வித்தியாசம் இல்லை அந்த மாதிரி பெருமாள் பழகிற அதுக்கு தயாதேவி காரணம் இப்படி 65வது ஸ்லோகத்தை முடிச்ச 66வது ஸ்லோகம் தயா மூலம்தான் பகவத்கராக்கம் மறுபடியும் அது சொல்ற 66 துஷ்டம் பஜதி பரமேஸ்தீ நிஜபதே மகன்மூர்த்தி ரஷ்டிபுடாதிபரிபுடாஜம் விழதிகிரி சிங்கார கருணே சுனீரோ தேவாசுரசமீர சுமர தேவதைகள் பட்டம் வருதோ அந்த தேவதானம் வருதோ பெருமாள் கேள்வினால்தான் அதுக்கு தயாதேவி அப்ப ஞாபகம் மட்டும் பண்ற அதிருஷ்ட பெருமாளுடைய கடாட்சம் அந்த கடாட்சம் வந்து தயாதேவி கடாட்சம் வரும் முதல்ல தயாதேவி கடாட்சத்தினாலே எல்லாம் வரும் வசந்த பத பதங்கள்லாம் பதவியெல்லாம் வருது அதிர்ஷ்டம் எப்படி எப்பேற்பட்ட ஆனந்தங்கள்லாம் வருது சுத்தம் பஜதி பரமே தீரே பதே ஆனந்தம் அனுபவிக்கிறான் பிரம்மா ஆஹா நாலு தலையில நாலு வேதம் பெருமான் சொல்லபடி வேலை சொல்லே இருக்கும் பெருமாளின் ஆதிகமத்தை நம்ம உண்டாகும் எவ்வளவு பாக்கியம் பெருமாளின் ஆதிகமத்தை ஒரு முட்டை முட்டை உள்ள தாமரை தாமரை மேல பிரம்மா பதவி வேறு அதிகாரம் வேற பெருமாள் தான் சித்தி பண்ற இதான பசங்களுக்கு நம்ம வேடிக்கை நீ அப்பா அம்மா விளையாடுற மாதிரி பண்ணலையே அது மாதிரி நீ சித்தி பண்ணேன் கல்லூரி தாக்கிட்டு கொடுக்குற
சிந்தனை போவார். நீ இப்ப பழையான சமாதானம் பண்ணு. ஆனா மகாபிரேகாரியோ இதுல சக்தி கிடையாது, சித்தி வர்றதுக்கு துர்மான் சக்தி கிடையாது, சமாதானம் சக்தி கிடையாது. அகில கோல ஜன்மஸ்தே வந்த அதிலே எல்லா சக்தியும் வாஸ்தவமா பெருமாள் தான் சிஷ்டி திரு சமாதானம் எல்லாம் பண்ற. அது அவனுக்கு விளையாது. இவாளுக்கு கஷ்டம், தபஸ் பண்ணி கடிதான் வாழ்க்கணும், நான் விளையாட்டா பண்ணலாம். அப்படி ஆனந்தமா இருக்கா பிரம்ம ஆனந்தப்படுறான். ஆஹா, எப்படி இருந்து எந்த பெருமாள் தற்குள்ள இருந்து தாமரையில் உட்காந்து வேதத்தை தெரிந்து இருந்து சித்தி பண்ண ஆரம்பிச்சு என்ன ஆனந்தம், ஆனந்தம். இப்படி ஒரு தொழில் பண்றது பரமானந்தம், அது பிரம்மானந்தம் பேர். நம்ம பிரம்மானந்தம் சாதாரண சொல்றோம், கலியை நன்னா இருக்கு, பிரம்மானந்தமா இருக்கு, கண்ணபுரி பிரம்மானந்தமா இருக்கு. அந்த பிரம்மானந்தம் எங்க இந்த பிரம்மானந்தம் பெரு பிரம்மாடைய ஆனந்தம் பிரம்மானந்தம். அது வேற பரப்பிரம்மத்துக்கு ஆனந்தம் சொல்லவே முடியாது. அது வேற செடி கொடுக்க ஏற்கனவே அனுபவிச்சிருக்கோம். ஒரு மனுஷன் ஆனந்தமா இருக்கான், பிரம்ம ஆனந்தம் அப்புறம் பார்க்கலாம். மனுஷன் ஆனந்தமா இருக்கானா எப்படி இருக்கும், யுவாவா இருக்கணும், சாது யுவா அத்தியாயக நல்ல சாத்தியமா இருக்கணும், அத்தியாயக நாலு பேருக்கு எல்லாத்தையும் கல்விகளை மேலே உண்டாக்கி போதிக்க சிக்ஷா சாமர்த்தியம் இருக்கணும். நாலு ஆசிஷ்டா நம்ம கல்லு ஜெயிக்கக்கூடிய ஒரு சாப்பிட்ற திறமை, ஆசித்தா திருஷ்டா எடுத்த காரியத்தை உறுதி பூண்டு செய்ய வேண்டும். அது மட்டுமில்லை, செல்வேயம் வித்தம் இந்த பிரிவி லோகம் போல இந்த லோகம் வாண்டா போல என்னென்ன ஐஸ்வர்யம் இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்துருக்கணும். இத்தனை குவாலிட்டி இருந்தாக்கா ஒரு மனுஷனுக்கு ஆனந்தம் யாருக்கா இருக்குமா, ஒருத்தம் கூட மனுஷன் ஆனந்த போதும் அமைய முடியாது. சரி, மனுஷனுக்கு மேல இருக்கான மனுஷ கந்தரவால மேல சஞ்சரிப்பா, மனுஷா ரூபத்துல ரெக்கையோட சஞ்சரிப்பா கந்தரவாலவா. அவள் மனுஷ ஆனந்தத்துக்காக 100 அதிகமாவா இருக்கு. அதுக்கு மேல சொர்க்கலோகம் வரைக்கும் சஞ்சரிக்கிற தேவகந்தர்வாள் அவளுக்கு 100 அதிகம் ஆனந்தத்துல. அதுக்கு மேல 100 ஆனந்தம் பிதுலோகத்துல இருக்குவாருக்கு. ரொம்ப நாளா பிதுலோகத்துல இருக்கும் அவசர ஜாதிய தொழுபான சாதத்தை சொல்றேன். அவளுடைய ஆனந்தம் எனக்காக 100. அதுக்கு பார்த்தோம் ஆஜானஜானாம் பெருமாள் சித்தியிலே தேவதா உண்டானாலே ஆஜானஜானாம் தேவானாம் பேரு பெருமாள் தேவாக ருஷ்யா பிதரசுராக பெருமாள் தேவர்கள் பிதுக்கள் அசுரர்கள் எல்லாம் சித்தி பண்றார். அந்த சித்தியில வந்த தேவதைகள் அவளுடைய ஆனந்தம் பிதுக்களுக்கு அதி 100 அதிகம். அதுக்கப்புறம் இங்கேயிருந்து அக்னி ஒருத்தர் யாகங்கள் எல்லாம் பண்ணி புண்ணியங்கள் எல்லாம் பண்ணி தேவர்களுக்கு போய் தேவரா கர்ம தேவர்கள் ஆஜாமஜான தேவானா அவள் அங்கே இருக்குவாள். இங்க மனுஷாலா இருந்து கர்மா வாழ்க்கைக்கு தேவரோகம் போறவாள். அப்ப அந்த கர்ம தேவதைகளை காட்டிலும் தேவதைகளுடைய பங்கத்துல அவள் ஆனந்தம் 100 அதிகம். அதை காட்டிலும் தேவதைகளுக்கு குருவா இருக்காரு பிருகஸ்பதி, அவள் ஆனந்தமும் 100 அவளுக்கு அதைக்காக 100 செலவக பிரம்மாவுடைய ஆனந்தம். அதுக்காக 100 அப்ப பெருமாள் தான் சொல்லுவோம் நின்று 100 போறாங்க. அதான் போடவே முடியாது. பெருமாளுடைய ஆனந்தத்தை நம்மளால கணக்கு பண்ண முடியாது. திருமூர்த்தி வேதமே அதான் கல்யாணம் வந்தது பெருமாள் சொல்ல முடியாது. வைகுண்டமான அனுபவிக்கலாம், கைங்கறி பண்ணலாம், பெருமாள் சாமியம் உபயோகிக்க ஆப்ரோதி ஸ்வராஜ்யம் ஆப்ரோதிமான லஸ்பதியம் அப்படி கலத்தாளர்கள் அருகிலே போற அதிர்ஷ்ட துர்த்தியம் பதவி பரமே தீனு ஜபதே அழகான பிரம்ம ஆனந்தத்தை வருவான். மறுபடியும் அத்தியமும் பெருமாவா என்ன வந்த என்ன ஆசை வருது, வேற மறுபடியும் பதவி வர ஆசைப்படுறது. யுகோடி சகஸ்ராணி விஷ்ணு மாராஜ்ய பத்மபூ கோடி யுக 1000 யுகம் தபஸ் பண்றா ஒரு பிரம்மாண்ட ஜீவன். எதுக்கு மறுபடியும் பிரம்மப்படத்துல போய் உட்காரலாமா? அப்படி தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி பெருமாள் சந்தோஷப்பட்டு கொடுக்குற அந்த வாஸ்தவமான பிரம்மப்பட்டம் அது ஒரு பெருமாளுடைய கடாட்சம். பெருமாளுடைய ஒரு தயையின் மூலம் தயவு சொல்றா, உங்களுக்கு இருக்கானே தபஸ் பண்ணானே உன் மாறா இருக்கானே பெருமாளா கொடு அது தயவு சொல்றா. அது அதனாலே அத்து வளர்மை விழா அணி பதிவிழா மூர்த்தி நஷ்ட விகரன் யுத்தத்துக்கான நஷ்டமூர்த்தின் எட்டு மூர்த்தியுடைய தங்கள் அதீனத்தின் வரம் வாய்ந்தாலும் புதிவின் பூமி ஜலம் அக்னி வாயு ஆகாசம் இந்த பஞ்சபூதங்கள் அப்புறம் சந்திரன் சூரியன் ரெண்டு தேஜஸ்கள்
அப்புறம் யாகம் பண்ற எதவான் இது 8 பேரும் எனக்கு அதீதமா இருக்கணும் அப்படின்னு என்னுடைய உடம்புலேயே இருக்கணும் அப்படின்னு வரம் வாங்கினான். அஷ்டமூர்த்தியும் வரம் வாங்கினான். ருத்ரனுக்கு அஷ்டமூர்த்தி எட்டு வாங்கிட்டு இருந்தாரு அஷ்டமூர்த்தி. அப்படிப்பட்ட ருத்ரநாமன் பிரம்மாவுக்கு பெருமாள் கிருபா பண்ண மாதிரி நீ அஷ்டமூர்த்தியா இருக்கு. ஏன்னா வட தபஸ் பண்ணலாம். ஆத்மானம் அக்னி தன்னை ஆத்மானம் பூத்வா தேவதேவோ பகவான் மகாபாரதம். அந்த ருத்ரன் அவ்வளவு பக்தன் ஆவுதி பண்ற மாதிரி தண்ணியை ஆவுதி பண்ணிடலாம். பெருமாளை குறிச்சு யாகத்துல பெருமாள் சந்தோஷப்பட்டு மகாதேவன் தேவதேவன் பட்டம் அதுலேருந்து மகாதேவன் பெருமாள் தானே இந்த அந்த பட்டத்தை சொல்லுறாரு பாருங்க. துஷ்டியம் துவயா அதிர்ஷ்டா யாராரு தயாதேவி அங்க வந்து கூட பத்தாத பண்ணி அதை வந்து பெருமாளுக்கு கம்பல் பண்றான். அவன் பிரம்ம பட்டம் கிடைக்கிறது ருத்ர பட்டம் கிடைக்கிறது எப்படி எத்தனை பட்டம் பசுபதினு பட்டம் வாங்கினான் வேதத்தில் தலைவாரு திருப்பதி சம்ஹாரத்துல எப்படி மூர்த்தி அஷ்ட உயிரிது விடாமல் இருக்கிற அஷ்டமூர்த்தின்னு வாங்கினான். ஆயுதம் கேட்ட போராடி அஷ்டமூர்த்தி உடம்பு இருக்கும் கேட்டாரு. இது தயாதேவியான கிருபாகடாட்சம் அப்புறம் இந்திரன் விபத்தி ஸ்வராஜ்யம் ஸ்வராஜ்யாதிபதி பேரு அவன் அவர் இந்திரன் மகேந்திரன் இப்படி பரவ பட்டங்கள் வாங்கினான். இந்திரன் மகேந்திரன் சுராஜா நமேந்திர அதிராஜன் அதிராஜ இந்திரன் இப்படி எல்லாம் வேற சொல்றது விபத்தி ஸ்வராஜ்யம் எல்லாருக்கும் மேல நான் ராஜாவாக சொர்க்கத்துல இது யாரு துயாதிஷ்டா தயாரு இதனாலே அவருக்கு அந்த பட்டங்கள் தான் கிடைக்குது. அனுபவிக்கிறோம் அப்போ ரிஷிகள் தான் சொல்றார் பிரார்த்திக்கிறார். அங்க காட்டுல ராமன் அவருக்கு இது பண்ற ஸ்ரீ ராமன் சொல்றார் இதப்பரம் ராமநாமம் ஆனந்தமா வரக்கூடிய இந்த ராமநாமத்தை பின்னாடி போறாரு. இப்ப ஒரு பிரம்மாவாசி ருத்ரநாசி இந்திரநாசி சுதாசீரோ இந்திரனாகலாம் தேவலோக அரசனாகலாம் முதல்ல சேமைக்கு மின்னு நிக்கிறான். இப்ப இருக்கிறவெல்லாம் காலா படை இந்த படையான சொல்லி கடைசியில் வருவான் தெரியல அப்படி கிடையாது. இந்திரன் முதல்ல நிக்கிறான் சந்திரிய சேனாபதியாக இப்படி அது அப்படி ஆக்கிரவன் யாரு தயாதேவை திருப்பதினாலே பெருமாள் கொடுக்கிறான். இப்படி இந்த சோதமாக்கு இவ்வளவு வேலைக்கு தயாதேவி காரணம்னு தயாதேவி கடாட்சம் திருஷ்டி துஷ்டியம் பஜதி பரமேத்தி நிஜபதே வகன் மூர்த்தி அஷ்ட உயர்ந்து முதானி பரிபுட விபத்தி ஸ்வாரா ஜம்புகிரி சிங்காரி கருணே சுர அசீரோ தேவாரூடீரபதான். இப்படி தயாதேவி யாரும் இவ்வளவு ஆனந்த எத்தனை பேர் பாருங்க இதெல்லாம் கிடைக்குது. அப்ப 67வது ஸ்லோகம் தயே கூபுரர் தயே பெருமாளுடைய கல்யாணம் தயாதேவினால பரிபூர்ணமாகுது நித்தியம் இருக்கு. அப்படிப்பட்ட ஏ தயே பெருமாளுடைய அமிர்தத்தாக என்ன சுரூப ஜானமே ஒரு அமிர்தம் அமிர்தமான ஆசைப்படுறார். அமிர்தம் எங்க இருக்கு தேவலோகத்தில் இருக்கு. எப்படி வந்தது கங்கை கடவுள் இருந்த மாதவனை கேசவனை அசுரால் ஆசைப்பட்டா தேவர ஆசைப்பட்டா கடையரா அப்போ மோகினி அவதாரத்தினால தேவதைகளுக்கு நிறைய பரிமாறுறார். அந்த அதெல்லாம் கொண்டு சேகரம் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டான் சொர்க்கலோகத்தில். அங்கே இந்திரன்கிட்ட இருக்கு அந்த இந்திரன்கிட்ட இருக்க சொர்க்கலோகத்தை எல்லாம் தேவரா சண்டை போட்டு கொண்டு வர போற அலுவலகத்துக்கு போறோம். அப்படி என்பது வெற்றிகிட்ட சூடா அந்த பார்க்கல் கிடைஞ்ச போது பார்க்கல கிடையிறா அமிர்தம் வருது. அந்த அமிர்தம் அதுக்கப்புறம்
அப்படி நிறைய செஞ்சாதான் பார்க்கிறது பூர அவதமாச்சு, பார்க்கிறது பூர அவதமாயிடுச்சு, தேவதாவதுக்கும் போயிட்டு இப்படி அமிர்த பரம்பரை போல சதா சதா சுவேஷ அப்படி அமிர்தம் பண்ண எப்படி ஒரு ஆனந்தம், உன்னுடைய செவியினாலே எல்லாருக்கும் ஆனந்தம் வருது. தயாதேவியே இதே கெருடன் சண்டை போட்டு எதிர்ல வந்து இருப்பது அமிர்தத்தை கொண்டு வர வேடபஞ்சாசத்துல அனுபவிக்கிறார் தேசிகன். ூடங்கேரணு தாயாரை அடிமை தந்தேன் விடுவிக்கையே கருடா என காப்பாற்று தேசியன் கருட சொல்றார். முதல்ல கருடதான் உபாசனை பண்ணார் தேசியன், அப்பதான் ஹைதேவன் உபதேசம் பண்ணி கருட உபதேசம் பண்ணி முதல்ல ஹைதேவ சாட்சாத் காரணம் தான். அந்த கறி தேவலோகம் சேர்ந்து கொண்டு வர கதையை இங்க விவரிக்கார். சச்சித்திரம் நிகழ்ந்தான் கஷ்யப பிரஜாபதி, கஷ்யப பிரஜாபதி ரெண்டு மனைவிகள் கர்ஜூன் ஒத்தி பிரதியும் ஒத்தி. கர்ஜூனு பாம்பு ரூபம் இருக்கவள், வினைதேந்தவள் பக்ஷி பக்ஷி ரூபமாக இருக்கவள். இப்படி ரெண்டு பாம்பு ரெண்டு பத்திரிகள் அழகான பத்திரிகை கஷ்யப பிரஜாபதி. அப்படி ஆசிரேசாது சுரம் தே தாம் தேவதேவி விஸ்வம்பர குண அவளுக்கு ரெண்டு பத்திரிகள், அந்த கர்ஜூன் ஒத்தி வினதி ஒத்தி வேடிக்கை வந்தால் நம்ம ரெண்டு பேரும் யார் அழகு, நான் தான் அழகு நீ தான் அழகுனா கத்துக்கிற அழகை காமிச்சு வினதியை தோற்கடிச்சிட்டான். தோற்கடிச்சதுனாலே நீ எனக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு கண்டிஷன் போட்டான் கத்ரு. என்ன என்ன நீ எப்படி அடிமையை நீக்கணும்னா அது கண்டிஷன் சொல்றா. இந்திரனுடைய குதிரை அது வெடிப்பா இருக்கும், உச்சேஸ்வரர் பார்க்கறதுலயே வந்த உடனே இந்திரனுடைய குதிரையை என்ன நிறம் கருப்புனா கத்ரு வினத பார்த்தா இல்லையே எல்லாம் வெளுப்பு தானே சொல்லி வால் வெளுப்பு தானேனா இல்ல கருப்பு போய் பாருங்க. நிறைய பாம்பு பிள்ளைகள் கத்துரு கார்கோரன்ற பாம்பை கூட்டா கருதேறு வசர நீ போய் அந்த குதிரை வால ஒட்டிக்கோ, வாலோட வால் தெரியாம அப்படியே ஒட்டிக்கோ கருப்பாயிரும் அப்ப நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லி இருந்தா ரகசியமா. அவன் போய் ஒட்டின்ட்டான், ரெண்டு பேரும் போய் பாருங்க குதிரை கால் வால் கருப்பா அடிமையா இருக்கா. உடனே கூப்பிடுறார் கருடன் கருடனை, நம்ம அம்மா அடிமையா இருக்காரு நீ அவர் கண்டிஷன் போறான், நீ அடிமை நீக்கணும்னா இந்திரலோகத்துக்கு அமிர்தத்தை கொண்டு கொடு, ஏன்னா பாம்புகளுக்கு பால் அமிர்தம் இதெல்லாம் ரொம்ப விசேஷம் பிடிக்கும், ரொம்ப நாள் ஜீவிச்சிருக்கலாம். இந்த சமுத்திரம் இருக்கும்போது தான் ராகு ஒளிஞ்சிருந்து வாங்கி தேவ பக்கத்துலேருந்து வாங்கினா அந்த அமிர்தத்தை அங்கே தெரியினா அவன் பாம்பு, அதனால அமிர்தம் ரொம்ப இஷ்டம், அதை கொண்டு வர நான் கத்துருவோம். பார்த்தான் கருடன் நம்ம அம்மாவை அழிவுத்தளத்துல விடுவி கொண்டு போனோம். வினதிக்கு அழகாக ரெண்டு பிள்ளை கருடன் ஒருத்தன் அது மூத்தவன் அருடன். அந்த முட்டையை உடைச்சிட்டாவோ தனது கால் வளர்த்துக்கு முன்னே வெளியில வந்துட்டான். சூரியனுக்கு குதிரை சாரதியா இருக்கான் அவன் தேர் ஓட்டுறான் அருடன் பேர் அவள் வினதியுடைய பிள்ளை கருடன். அதுக்கப்புறம் அடுத்த முட்டையில பொறுமையா இருந்தால் அழகான கட்சியோடு பல 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 வேதத்துடைய ஆத்மாவா பறந்தார் பெருமான் வாகனமாக ஏற்றுகிறார்கள். தற்புருஷாய வித்மே சுவர்ண பக்ஷாய தீவகி தன்னோ கருட பிரச்சோதயாது. அப்படிப்பட்ட வேதமே கொண்டாடக்கூடிய வேதாத்மா வேகேஸ்வரா பெருமாள் கருத்தாய பெருமாள் கருட வாகனமாக இருக்கார். அங்கே போய் சண்டை போட்டு அவன் இந்திரனை ஜெயிச்சு அந்த கௌரவத்தை கொண்டு வந்து கதிரவுக்கு கொடுத்துட்டு தாயாரை விடுவிச்சார். சச்சித்திரம் திசந்தியா நீ நன்னா போகணும் ஜெயிச்சு வரணும் அம்மா ரக்ஷ பண்றா கருடனுக்கு இந்த அளவு போட்டி மின்னு சக விஜயே சமூக ஆசிதா பேசையும் ஆசீர்வாதம் பண்ணியிருப்பா தாயாரு ஆசீர்வாதம் சம்பந்தம் ரதத்திரம் அப்படியே போ நீ ஜெயிச்சு வா ரக்ஷ கொடுக்குறேன் ஆகாரம் போறா நிறைய பசி இருக்கும்
வேடுமச்சேரி ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊரே சாப்பிடுது அனுபவிக்க மாட்டார், அந்த ஊரே சாப்பிடறவர். அங்க சாப்பிடும் போது ஒரு கதை வருது, அங்க நெஞ்சில கொஞ்சம் சுடறதா அவருக்கு. உடனே கட்டி பார்த்தா ரிஷிகள் சின்ன சின்ன ரிஷிகள் வாழ சிந்தியர்கள். ஓஹோ இந்த ரிஷிகள் தபஸ் அப்படின்னு சொல்லி அவனை மட்டும் வெளியே விட்டு வந்த சாப்பிட்றான். அவருக்கு ஏனோ அது போல இப்பேற்பட்ட சண்டைக்கு போற இந்திரனோட சண்டைக்கு போய் அவதம் கொண்டு வர போறாரு. அந்த கௌரநாதன் நம்ம பாவத்தை போக்க வேண்டும். வைனதேயா முதது வினதையா கிருத்த ரக்ஷா நிறைய ரக்ஷா பண்ணி அனுப்புறாரு. கர்ஜு உசங்கேததாஸ்ய கிருஷ்ணனுக்கு ரக்ஷா பண்றாரு. இந்த சகடாராமன் ஐயோ இப்படிதான் வந்துருத்தே ஒன்னும் பெருமாளி ரக்ஷா பண்றா இடச்சேரியில. ஆனா கர்ஜு உசங்கேததாஸ்ய இப்படி எல்லாம் கண்டிஷன்லாம் போடுறாரு. கர்ஜு அவன் அவருடைய அடிமை அவருடைய கண்டிஷன்லயே அடிமையிலே தாசியத்திலே உருவத்தி பண்ணார். என்ன பண முத அலட்சமை சந்திகளு அப்படின் அவர் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றார். இப்படி கருடன் அமிர்த கொண்டு கதை பார்க்கடல்ல அமிர்தம் இருக்கு. நமக்கு எது அமிர்தம்? மோட்சம் தான் அமிர்தம். சொர்க்கம்னா இந்திரவாத சொர்க்கத்துக்கும் பேரு மோட்சத்துக்கும் பேரு. அமிர்தம் சாமான்னா வைகுண்டம். அங்க போனா திரும்பி வர முடியாது. அவ்வளவு மோட்சம் அவருக்கு போக முடியும். அவ்வளவு சீக்கிரம் பக்தியோ பிரபத்தியோ பண்ணாலும் போக முடியும். நம்மளை அழைக்கிறவங்க தான் பெருமாள் காப்பாற்ற இருக்க மாட்டான். இப்படிதான் எந்த அவதாரம் எடுத்தாலும் ராமன் எப்படிப்பட்டவர்? மிருத சஞ்சி அபுதம் இருக்கிறது. எந்த பாம்புகள் எல்லாம் தேவதைகள் எல்லாம் சாகாதிகரமானால் அதுக்கு மிருத சஞ்சி விரும்பி போனவாளையும் உயிர்ப்பிக்கக்கூடிய அந்த சக்தி அமிர்தம். வேதத்திலேயும் மிருத சஞ்சி வந்து மந்திரம் உண்டு. அப்போ ராமநாமமே மிருத சஞ்சி வேணுன்ற பட்டர் சரஸ்வநாமத்தை சொல்ற போது ராமநாமத்துக்கு சில நாமங்கள் வருது. இதுக்கு எப்போ ராமநாமம் தொடர்றது கட்டம் கட்டமாக தான் பாஷ்யம் பக்தருடைய பாஷ்யம். இந்த ராமநாமம் தான் மிருத சஞ்சீவனம். இதை சொன்னாலே போகும் செத்து போனவோட எழுது வேணும். அவ்வளோ விஷயத்தை அவன் பக்தியோட பண்ணணும். இதப்பறம் ராமநாமம் இது மிருத சஞ்சீவனம் சொல்ற அப்படி சொல்ற ராமன் எப்படிப்பட்டவர்? சரணாகி பண்ணவா காப்பாற்ற விடமாட்டார். ரிஷிகள்லாம் சுவாத்திரம் பண்றா ராட்சதா தொந்தரம் பண்றா சொல்லி அந்த கர தோஷால் இவா தலைவனுக்கு 16 அகம்பனி இவாள் 16,000 ராட்சதர்கள் அடிக்க கிளம்பிட்டார் ரிஷிகளை காப்பாற்ற வந்து. சீதை சொல்ற நீ தப்பு பண்றேன் ராமன் கிட்ட மூணு சமாச்சாரம் தெரிஞ்சுக்கோ. இப்ப உதவி பண்ற ராமனுக்கு எப்பவும் கஷ்டமா இருக்கக்கூடாது, துக்கம் வரக்கூடாது, அந்த அனுபவம் கூடாது, பொய் சொல்லக்கூடாது, இன்னொரு 10,000 பண்ணக்கூடாது, நிர்வயிரம் காரணம் இல்லாத உடனே விரோதம் வச்சுக்கூடாது. இந்த 16 லட்சம் உன்னை என்ன பண்ணா நீ ஏன் அவளை அடிக்க போற ரிஷிகராஜ் அந்த லட்சம் வாங்கிக்கிறது இவ்வளவு பேர் அனுப்பியே அப்படின்னு சொல்லி அது ஒரு கதையாக சொல்றான். ஒரு பிராமணனுக்கு வரப்பு கத்தி கொடுத்தார் மட்டும் பிராமணனுக்கு இது கத்தி அது கத்தி அப்படியே வச்சிருந்தார். ஒன்றும் போது போகல என்ன பண்ணலாம் செடி கொடி எல்லாம் வெட்ட ஆரம்பித்தார். இரும்பு பிடிச்சவங்கை சரங்கு பிடிச்சவங்க வேணுங்கிற சொல்வாரு. அதனால கத்தியை வச்சு வெறும் பாப்பாடெல்லாம் பண்ண ஆரம்பித்தார் பிராமணன் இது கத்தி. அதனால அதே மாதிரி உங்ககிட்ட வில்லு விஷயமா இருக்கு காப்பாற்றுறதே தவிர ராட்சதெல்லாம் கொல்றதுக்கு போகிறது. அதனால என்ன நீ சொல்ல கேட்க முடியாதுட்டோம் ரிஷிகள் எங்கிட்ட சரணாகி பண்ணிருக்கா காட்டுக்கு வந்த உடனே எந்த காரணத்துக்கு லட்சணஸ்தம் சம்பிராத்தரா லட்சணோ சேனைகளை காப்பாத்து இந்த காட்டுல நீதான் எனக்கு ராஜா தொன்னாதாய வயம் வனை அப்படின்னு சொன்னாவே என்னை தருக்காது அரிசியில் காப்பாத்த லட்சத குறதான் போவேன் நீ தருத்தே வச்சுக்கா உன் பேர் போகிறது அத்திரம் ஜீவிதம் ஜெய்சான் நான் பிராணம் விட்டால விடுவேன் ஒன்னை விட்டால விடுவேன் ரொம்ப பிரியமான லட்சுமணன் விட்டால விடுவேன் என் சவதத்தை நீர மாற்றேன் சிருஷ்டி அதுவும் பிராமணன் ரிஷிகளுடைய சவதத்தை நான் மீறவே மாட்டேன். என் பிராணம் போனாலும் நீ போனாலும் லக்ஷ்மணன் போனோம் நான் கொல்லதான் பழக்கம் சக தர்மச்சாரணி இப்பம் இவ்வளவு சொல்லிட்டு உங்க அப்பா என கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு மந்திர சொன்னோம் சக தர்ம தெரியுதவா எதுவாக பத்னி கல்யாணம் பண்ணிக்கிறான் இவன் மன்னக்குடி தர்மத்துக்கெல்லாம் கூட ஒத்தாசை பண்றார் சக தர்ம தெரி. ஏ சீதையே நீ சக தர்மச்சாரியா இருக்கு அதனால பிராணேபியோ பிராணனை விட்டு சொன்னோம் இல்லையோ நீ சகதர்ம சரியா நான் பண்ற தர்மத்தை நீ ஒத்தாசை பண்ற பத்னியா இருந்தா
என்னுடைய பிராமக்காக நீ வசந்தவளாச்சேன்னு சொல்லி முடிக்கிற லக்ஷ்மணன் அபிபூஜிதா கரண் பூஷணம் எல்லாத்தையும் அப்படியே தொலைக்கிறார். பதினாலாம் பேர் ஒண்டியா போய் ஒத்தரா போய் தொலைக்கிறாரு. இது சந்திரசேகர கேரள தேச ராஜாவா இருக்கும் போது ராமாயணம் கேட்பதும் ராம பக்தர் அவர் இந்த இடம் வந்தது. அந்த உபன்யாசகாரன் சொல்லே இருக்கார், ராமன் ஒத்தரா போகிறான் பதினாலாம் பேர் லக்ஷ்மன் ஐயோ ராமன் ஒத்தரா போறான் உடனே அப்படியே மயங்கி ஒரே கூப்பிடறான் படைகள்லாம் ராமன் போய் காப்பாற்றலாம் கிளம்பு கிளம்பிட்ட. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அந்த உபன்யாசம் ராமன் திரும்பி வந்தேன் திரும்பி வந்தாராம். அப்படி சகதர்ம ஜாதி இருக்கணி லக்ஷ்மணன் அபிபூஜிதா ஒத்தனா போய் ஜெயிச்சு வந்தார். முதல்ல லக்ஷ்மணன் கொண்டாடுவர் தமிழன் இப்படி விஷயங்களுக்கு நீ ஒத்தாசை பண்ணி அவரை அழிச்சு அதுக்கப்புறம் இவளே சந்தோஷப்படுறான். யாரும் தடுத்தாத சீதை அவளே பண்றார். இப்படி உடம்பெல்லாம் கணத்தோட வந்து ஜெயிச்சு வீர வீர வெற்றியோட வந்து நிற்கிறார். தன் திருஷ்டா சத்ரு சந்தாரம் சத்ரு சத்ரு உனக்கா சத்ரு சொன்னாலும் ரிஷிகளுக்கு சத்ரு தான் எனது சத்ரு. இப்படி ரிஷி சத்ருவை கொன்ன ராமனை பார்க்கார் சீதை. மகர்ஷியினாம் சுகாவகம் இவர் சத்ரு சமானம் எதுக்கு மகர்ஷிகளுக்கு சந்தோஷத்தை ஒன்று பண்ணுது இனிமேல் தொந்தரவு கிடையாது. ஆஹா இப்படிதான் ரிஷிகளுக்கு ஒத்தாசை பண்ணாரு அதனால தான் போனா நம்ம தான் தப்பு பண்ணோம். ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார் சீதை. பவோ ஹிருஷ்டா வைதேகி என்ன பண்ண போய் ஆலிங்கம் பண்ணார் ராமன் பத்தாரம் பரிசஸ்வதே பத்தி உடனே ஆலிங்கனம் பண்றது லோகத்தை சாதாரணமா நடக்காது. அவ்வளவு பிரியமா இருந்தா அந்த சமயத்துல ராமனுடைய வீரத்தை பார்த்து பத்தாரம் பரிசஸ்வதி இது மந்த குடும்பத்தில் ஆறாம் சொல்லியோ தந்திஷ்டா சத்துகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவகம் பபுஹிஷ்டா வைதேகி பத்தாரம் பரிசஸ்வதே முதல்ல உபதேசம் பண்ணி விக்காரம் பண்ண சீதை ரொம்ப சந்தோஷமானால் இப்போ மறுபடியும் வாழ்ந்து திருப்பி சொல்றார். திருப்பி திருப்பி மறுபடியும் கேட்டார் புறப்பரிஸ்வஜ்ய பபு உபதிஷ்டம் அதனால இது இந்த அமிர்தத்தை கொடுத்த மாதிரி ஆச்சியவாரு எந்த அமிர்தத்தை கௌரவம் கொண்டு வந்தார் நமக்கு எது அமிர்தம் மோட்சம் தரணும். பாஷிகார் பிரபத்தி அல்லது பக்தி உபாசனை அல்லது பிரபத்தி தான் மோட்சம் கொடுக்கும். இது வேதங்கள் சொல்லித்து உபசத்துக்கள் சொல்லித்து ஸ்மிருதிகள் சொல்லித்து ரிஷிகள் சொல்லிருக்கா ஆச்சாரியார் நாதமணி ஆள வந்தார் இப்படி பரம்பரையா வருது அம்மாழ்வார் அகல் எல்லேர் இறை மன்றம் அடிக்கு வந்து பூர்த்தி சரணாகிதத்துவத்தை தபஸ் பண்ணக்கூடிய உபாசன சக்தி இருந்தாலும் சரணாகிதி என்று பிரபத்தியை பண்ணார். நமக்காக நீங்க எல்லாம் பக்தி பண்ணி கட்டுக்கூடாதுங்களோ அரகவரையா அதில் அமிர்தம் அந்த மோட்சம் கிடைக்கும். சரணாகி பண்ண பகவான் சொல்கிறார் அவன் வாயாலே சிறுபெம்மான் பரித்தஜ மாமேகம் சரணம் அகம் துவாதர்வ பாபேபியோ மோட்சேஷாமி மாசுதா நீ பாபியா இருந்தா கூட எங்கிட்ட சரணாகி பண்ண உனால் பக்தி உபாசனம் பண்ண முடியாது நான் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாலும் அதெல்லாம் பாஷ்யம் அந்த மோட்சம் கொடுக்கிற சாஸ்திரம் உபனிஷத்து அதனுடைய விவரம் பிரம்மசூத்திரம் சுருக்கம் பிரம்மசூத்திர விவரம் ஸ்மிருதிகள் அதனுடைய விவரம் ஸ்ரீபாஷ்யம் நம்ம விசிஷ்டாத்மா வாஸ்தவான அர்த்தத்தை அப்படி வியாசர் பண்ண பிரம்மசூத்திரத்தை விளக்கியாக மோட்சம் போக முடியும். அந்த பிரம்மசூத்திரம் பக்தி உபாசனையும் சொல்லும் பிரபத்தியும் சொல்றது அது ஸ்ரீபாஷ்யக்கார மங்கள ஸ்லோகத்துல பண்ணலு பாராச்சரிய வக சுதாம் நமக்கு எது அமிர்தம் பாராச்சரியர் பராசரிகளை வியாசர் பிரம்மசூத்திரம் பண்ணி மோட்சம் போற வழியை காமிச்சாரு. எப்படி பிரம்மசூத்திரத்தை கடைஞ்சார் அவர் உபனிஷத்துக்கெல்லாம் எப்படி வா கடை மங்கக்கல் கடை அவசரம் எடுத்தாரோ இந்த வியாசர் உபனிஷத்துக்கெல்லாம் கடைஞ்சி சூத்திரம் பண்ணார் மோட்ச வியாசத்துக்காக. அது அமிர்தமாச்சு உபனிஷத்து துர்காப்தி அது பார்க்கடல் இது உபனிஷத்கடல் அதுலேருந்து நடுவுலேருந்து எடுத்தாராம் ரசமாக நடுவு எடுத்தால் சக்கரா வராது நல்ல சுத்தமான அமிர்தம் மோட்ச மோக்ஷ மோக்ஷ வித்தியை அது என்னாச்சு அந்த அமிர்தம் பட்டாலே போகும் நம்ம எது பாபமாக பாபங்கள்லாம் சில்லுதாயிடும் சம்சாராக்க விதி பலன் அந்த எரியத ஒரே ஓடி போடும் பெருமான சகாய் போடும் மோட்சம் போகும் பிராணாத்ம சஞ்சீவனி சஞ்சீவனி சொன்னது இதுதான் நமக்கு ஜீவனுக்கு சஞ்சீவனியாக இந்த வியாச காலத்தை பிரம்மசூத்திரம் உபசத்துக்கள் அப்படின்னு சொல்லி என்ன மாதிரி அவர்தான் இருக்கும்னு சொன்னார். இந்த மாதிரி 67வது ஸ்லோகம் இந்த அவர்தத்தை அறிவிச்ச 67 அதாவது 67 எப்படின்னா தயே துக்தோன்வத் வெதிகிடு சுதா சிந்துனகதா
தயாதேவியை நமக்கு எப்படி கிடைக்கும்? கீழே இருக்கவானுக்கு பார்வை கிடைக்கும். ஒன்னு ஆசிலேஷா, எப்படி சீதையை கட்டிட்டாரோ அதே மாதிரி தயாதேவி பெருமாளை கட்டுகிறா, பெருமாளை ஊக்கம் பண்றா. நீ உன்னுடைய கிருபியவாளன் சேர்த்து கிருபியை சொல்றாங்க. நித்தியம் கூறி உடனதில் ஆனால் நகரை இல்லை, நெறியும் பிளாட்டி உடனதில்லை, தயம் உடனதில்லை. என இதுபத சஞ்சீவன் ஜனனம் மரணத்தை காப்பாற்றுறதுக்காக அவர் சஞ்சீவனம் சுதந்தே தாம் பேத்திய சுதிவதன கற்பூர குளிகாக. அப்படி கற்பூர சில்லு இருக்கும், ஒரு ஒரே உரப்பு இருக்கும், ஆனந்தம் தரும். அப்போ யாருக்கு? தன்னை மகிழ்ச்சிகளுக்கெல்லாம் தந்த மாதிரி பரமாச்சாரியார் நம்மாழ்வார் நாதவன் ஆடவந்தார். அவ மூலமாக கற்பூர குளிக்காக பச்சைகள் போகிறோம். அவர் சின்ன டெப்பியில் வச்சுக்கிறோம் குளிக்கு இருப்பு, அது வந்து பச்சைகள் வந்து வாசனை போகாத இருக்கும். அது சாப்பிட்டா அப்படி விறுவிறுன்னு இருக்கும். அப்படி பெருமாளுடைய அனுபவம் இப்படி அந்த அமிர்தத்தை அப்படி காப்பாற்றுறார் தயாதேவி. விஷுந்த சித்திரம் அப்படியே மனசை புரியற மாதிரி பண்றான். பெருமாளையும் புரியுது, நம்ம மனசையும் புரியுது, சேர்ந்து பெருமாள் சேர்த்துக்கிறார். இப்படி விஷகிரி விஸ்வம்பர சீனிவாசன் மலைமையில் இருக்கான், விஷாத்திரியில விஷபாதம் இருக்கான். அந்த சீனிவாச குணங்களை அவனையே சென்று இந்த மகான்கள் தியானம் பண்ணி இந்திரியங்களை அழைக்கிறாரே, அவள் விஷயமாக தயாதேவி பரிந்துரை பேசி நித்தியம் சுதந்தே அவளுக்கு பது சஞ்சீவனமாக தயாதேவி குணத்தை அவளை அனுபவிக்கிறாள். அப்பேற்பட்ட பது சஞ்சீவனம் ராமா நாமம் மாதிரி. இப்படி 67வது ஸ்லோகம், 68வது ஸ்லோகம். ஜகஜன்மஸ்தேவ பிரளயரசாகேலி ரசிகா விமுக்தி ஏகத்வாரம் விமுக்தி ஏகத்வாரம் விகடித கவாதம் புனையான் இதி த்வையாயத்தம் ஹிருதயம் உபதீதித்த கருணே விசுத்தா நாம் வாசாம் விஷகிரீநாபாத்ரிபதம். யாதேவியே கருணை, கருணை கிருபை தயை இதெல்லாம் ஒரே பதம். விஷகிரீநாத சீனிவாசன் என்ன பண்றான்? உன்னோடு சேர்ந்து ஜெகத் ஜென்மம் எப்படிப்பட்டவன்? ஜெகத்தன்ம பிளேரதிகா, ஜெகத்தை ஜென்ம ஜெகத்தை சிருஷ்டி பண்றான், சேமை காப்பாற்றுறான், தொலைய அழிக்கிறான். சிருஷ்டி திருஷமானங்கள்லாம் வாஸ்தவனா பண்றான் பகவான் பத்தம்தான். இதன் ஸ்ரீபாஷ் ஆரம்பித்த மங்கள ஸ்லோகமா பாஷிகார் ஆரம்பிக்கிறார். அகில போவன ஜென்மத்தேவ பங்காதி லீலே, அப்பேற்பட்டவன் லீலையா பண்றான். இது பிரம்மா வச்சு சிருஷ்டி பண்றது, சுந்தர வச்சு சமாதம் பண்றதுலாம் அப்புறம் கீழே நம்ம பசங்களுக்கு போய் அதிகாரம் கொடுக்குற மாதிரி. வாஸ்தவத்துல பண்றவன் பகவான் அகில பௌன ஜென்ம ஸ்தேன பங்கம் அது லீலு. அப்ப எப்பட்டவன் இந்த லீலை பண்றானே, திரும்ப திரும்ப பண்றான், திரும்ப திரும்ப சிருஷ்டி பண்றான், திரும்பி ஜனங்கள் சாரது போறது, யுகமா போறது, சத்துருகமா போறது. ஆனா அது சரணாகி பண்றான். சில பேர் தானே சரணாகி பண்ணிட்டான், இந்த பழையத்தை ஆகப்பட விட மாட்டான் பகவான். வினத விவித பூத உங்களாத ரக்ஷிக வீக்ஷ கண்ணான் கட்டிட்டுக்கான் விரதம் பண்ற மாதிரி. நான் இப்ப நாள் விரதம் இருக்கேன் அப்படி பண்றாரு, தவற மாட்டான். அதே பகவான் என்ன பண்ணுவான்? லட்சுமியத்தை பத்தி ஒரு சேர்ந்து ஒரு விரதம் பண்ண எடுத்துக்கிறான். நான் சரணாதி பண்ணவராளை என் திருவடி அடைஞ்சவாறு விட மாட்டேன். சுதி சிறுதி விழித்தே யாரு கேட்டேன்? அப்ப பாஷிகார் வேண்டார். இப்படி சொன்னவன் எங்க சுதி சிறுதி விதித்தே? வேதங்களுடைய தலையில போன்ற உபனிஷத், அதே மாதிரி இங்க திருமணி மேல போன்றிருக்கான். பிரம்மணி ஸ்ரீனிவாசே அந்த பரபிரமாவது வேதத்துல வேதாந்தமான உபனிஷத்துல மேல உட்காந்துருக்கு. இந்த ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாச விடவாத்தி மேல இருக்கான். பௌத பவரஸ்மின் சேமுரி பக்தி ரூபா, எல்லா பக்தி பிரபதி ரெண்டு பேருக்கும் பாஷ்யக்கார பண்ணார். பிரபதி விசேஷிச்சு பண்ண போறார். அவருக்கு சம்மத பிரபதி தான். உபாசம் வந்த வாழ்க்கை அந்த பிரம்மசூத்திரம் உதவும். அதனால என்ன பக்தி, பக்தி ரூபா என அடைக்கிறவங்கள் அல்லது பக்தி ரூபா, பக்தி ரூபமாதான பிரபத்தி இருக்கு. அதுல என்னை போட்டு சொல்லுகிறது மங்கள ஸ்லோகம் பண்றார். இந்த ரெண்டு இது வேற வழிகிறார். நான் எப்பந்தா அயனாய வித்யதே, வேற என்ன பண்ணாலும் மோக்க முடியாது. ரெண்டு தவிர அவனை நான் உடமாட்டேன். ஜெகத் ஜென்மத்தேவ பிரயரஜனா கேளு ரசிகா முக்கியகத்வாரம், மோட்சமான இதே வழிதான். பகவானை சரணாகி பண்ண வேண்டும். உபாசனை அல்லது பிரபத்தி, உபாசனா ஸ்தானம் செய்யக்கூடிய ஒரு பிரபத்தி. பிரணகினா யாருக்கு? தன்னை அடைக்கிற பண்ணவாறு சேர்ந்தவா திருவிழி வந்தவாருக்கு. சர்வபெருமான் பரித்தஞ்சு மாமேகம் சரணம் ரஜ அப்படின்னு நான் சொன்னதை கேட்கிறவாருக்கு. இது பெய்யாயத்தம் பண்ணிட்டா
வருவான் சொல்லிட்டான், பொய் பொய் சொல்ல மாட்டான். அது ஞாபகப்படுத்தி அவன் சேர்க்கிறான், திடீர் பகவான் கோபம் வந்துட்டு அது தயா சேர்த்து வைக்கிறார். திதயம் பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ணி இன்னைக்கு தயா ஸ்தோத்திரம் பண்றான், நம்ம அவன் ஸ்தோத்திரம் பண்றோம். அவன் நாமத்தை சொன்னாலே போகிறோம், அதுவே சரணாதி படித்து கொண்டு விட்டுறோம். கலியில் நாம சங்கீதனா, நாம சங்கீதனா மோட்சம் கொடுக்காது, அது படிப்படியா சரணாகி கொண்டு விடும் அர்த்தம். தமஸ்தோதார யதாவிதவிதஸ்யா வேதம் சொல்லுது, அவனை நாமத்தை ஜபித்தாலே போகிறோம், அது வசந்தது எப்போது வேறுது எனவீகுது. அவன் புறவாக நவரா எவ் ஆதிநாதனா இருந்தாலும் அப்பப்போ அவதாரம் பண்ணி புதுசு புதுசாக போகிறான். அதனாலே புராண புருஷனை நம்ம சேவிச்சோம்னா சமஸ்தோதாரம் யதாவிதஸ்யா, இவரின் இவருடைய நாமங்களுடைய மகிமையை தெரிந்தவர்கள், ஆஸ்திய ஜானம் தோதாம தெரிந்திருக்கிறான், இவர் தெரிந்தவர்கள் மோட்சம் போறா. மோட்சம் போய் அங்கே அர்த்தனை பண்றா வைகுண்டத்துக்கு என்ன சத்விப்ராதோ விபன்யவக, அங்கே போய் ஆவு ஆவு அகமன்னம் அகமன்னம் சத்விஷ்டோ பரமம் பதம் சதா பசியந்தி ஜாகிர்வாகம் சமிந்தது. அதனால மோட்ச காலத்துல பரபக்தி பரஜான பரபக்தி எல்லாம் உண்டாக்கி பெருமான நெத்திரிகைங்க பண்ண வைக்கிறான். அதுக்கு தயாதேவி காரணம், உபதீகரிக்க ஏதோ வியாஜத்தை வச்சு பண்ணா பார்த்தா சரணாகதி பெருமாளே அவன் அடைக்கிறவன் சொல்றான். சுரிபதம் பவதி அப்படி உலகநீதாதா, இப்படி சுரிபதம் பவதி ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அருகே ஆகிறான். இந்த கத்ரு வினதி கதையை கேட்டவன் போன பாசகத்துல காசியோ பிரஜாபதி கத்ரு வினதி ரெண்டு பத்திரிகள் அவ போட்டி வந்தது, அவ வெள்ள குதிரையில பாவ வாதான கருப்பாவிலையா போட்டி வந்தது. இதே வேதத்துல வேற விதமா கதை சொல்றது, இதேதான் கத்ரு வினது தான். கத்ரு செவை சுபர்ணி கத்ருன்னு ஒரு பத்தினி வினத்தை சொல்றீங்க, சுபர்ணி அழகாக ரெக்கை உள்ளவன், அதனால அவளுக்கு பிறந்தான் கருடன், அவர் நல்லா ரெக்கையோடு இருப்பார். சௌகன்மை யார் பெறுவார்கள், அவ போட்டி வருது, அது வேதம் சொல்லுது. அப்பரூபயோரஸ்பர்தேதாம் கத்து சொன்னா அவள் ஜெயிச்சுட்டா, சுபர்ணீமா ஜெயது இந்த சுபர்ணின்ற விருதையை ஜெயிச்சுட்டா, அவன் அருமை ஏற்று அவள் அருமை ஏற்றுண்டார். திதியை அவள் கண்டிஷன் போட்டான், திதியாம் இதுவதி சோகம் ஆசீர் சோமரசம், தியாகம் பண்றவரெல்லாம் சோமரத்தை புரிஞ்சி பண்ணுவாரோ அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை புரிஞ்சி பண்ணி யாகம் பண்ணா இவருக்கு சொல்கிறவர்களுக்கு அந்த ரசம் இந்திராதி தேவர்கள் அனுபவிக்கிறா மேலே கொண்டு போறான். அது அப்படியே அமிர்தத்தை கொண்டு சேர்ந்த மாதிரி சோமரசத்தை அவர் இந்திரபாவத்தை சேர்த்து சேர்த்து வச்சிருக்கா தேவரோகத்துல. அவர் சொன்னா கத்ரு நீ எனக்கு அடிமையிலேருந்து குருபுரம்னா திதீஸ்காமி சோமம் ஆசி சொர்க்கலோகத்துல இந்த சோமதா ரசம் இருக்கு, அதை எனக்கு கொண்டு வா நிஷ்கிரீஸ்வா அப்படி பண்ணா உடனே விடுபடுத்து அடிமையிலேருந்து சொன்னான். ஈரம்மை கத்ரு அசௌசு பர்ணி சந்தாகம் சௌபர்ணேயாக, இந்த வினிதி இந்த சுபர்ணி பிள்ளைகள் விருதாதிகள் சௌபர்ணேயர்கள் அவரை கூட்டான். சாப்ரவீர் அசௌவை பிதரோ புத்திராண்டு புதா, பிள்ளைகளை காப்பாற்ற தகப்பன் அது பிள்ளைகள் காப்பாற்ற வேண்டாமா ஆபத்துல போது. பிதரவு பிதருடாலே மாதா பிதா சேர்ந்து பிதரவு ஜெகத பிதரவு வந்தேன் காளிதாசன் அப்படி அந்த சாஸ்திரத்தை உணர்த்தார். அந்த சுபர்ணி திதீயா இங்க இந்திரலோகத்தை சோமரசம் இருக்கு, அது நீ என கொண்டு வந்து அடிமையிலே கத்துக்கிட்டே விடுவிப்பாயாக சேர்ந்து நிஷ்கிரீஸ்வா பார்த்தா. அவன் வேதாத்மா போது கூட சந்தஸ்கெல்லாம் கூட இருக்கு, அவங்ககிட்டயே இருக்கு. ஜெகத்வித பதது ஜெகதீன்ற சந்தஸ் கிளம்பிச்சு முதல்ல அவன் கூட, அவன் எத்தனை சந்தஸ்னா ரைன்ஸ் அது லெட்டர் சொல்லு. இந்த ஜெகதீய சந்தஸ்க்கு 14 எழுத்து முதல்ல சாப்பிராப்தியவற்றையது தஸ் வைத்தே அக்ஷரோ அமியே இது போச்சு. ஏழும் போறதுக்கு முன்ன ஏழும் காயத்ரி ரூபம் இந்த ஜெகதீய சந்தஸ் முதல்ல போச்சு, அங்கே போட்டு பா இன்னும் கிட்டே கொண்டு வர முடியல. அது 14 அக்ஷரத்துலயும் 2 அக்ஷரத்தை பிடிக்குன்றாங்க, கடைசி 12 தான். ஒரு பாதத்துக்கு 12 3 பாதம் உண்டு மந்திரத்துக்கு, அப்ப 3 12 36000 ஜெகதீசந்தர் 48 இருக்க வேண்டியது அங்கே பிடிக்குன்றால 2 அக்ஷரத்தை வாசி சரி வரைச்சே கான்சன்ட்ரேஷன் பிரைஸ் மாதிரி சோமரசம் தான் கிடைக்கல. பசுபிஷ்ட யாக பசுத்திலும் தீட்சை விஷயங்களையும் கொண்டு வந்தது
அதான் குடும்பத்தில் லாபம், வேற ஒன்றும் இல்லை. அப்புறம் அடுத்தது போச்சு, சிஸ்டம் சேர்ந்தது மேலே போச்சு. அது சதி முதல்ல ஒரு இதில் 13 எழுத்து, அதுவும் போச்சு 2 எழுத்து முடிக்கும்ட்டான். இப்போ 11 எழுத்தாச்சு, 3 பாத்திரம் சேர்ந்தா 33 எழுத்தாயிருக்கு. தட்சிணையை கொண்டு வந்து தபசை கொண்டு வந்தது. அதனால மார்டின் தட்சிணை எல்லாம் அதுவும் தோத்து தோச்சு. அப்புறம் காயத்ரி போச்சு, காயத்ரி வேதாத்மா அது போச்சு. சதுரக்ஷரா சதி ஒவ்வொரு பாதம் 4 எழுத்து தான் காயத்ரி, ஆனா தேஜஸ் ஜாஸ்தி. அப்போ 4 எழுத்தோடு போச்சு, 3, 4, 12. அப்போ இருக்க வேண்டிய கட்சி இவா இருக்கு, 2 பேர் தொடர்ந்து வந்தார். 2 எழுத்து, அந்த 2 எழுத்து சேர்த்து 4, 8 ஆச்சு. அவர்களுக்கு சோழர்களுக்கு கொண்டு வந்துருக்கு ஜோதிஷா சஷ்டாட்சரா சமபத்தியதா. அதனால 3, 8, 26 காயத்ரி கதை 26 எழுத்து சொல்லணும். இப்படி அவர் கொண்டு வந்து சோமரசத்தை கருத்து கொடுத்து அந்த சுப்பிரமணி என்ற விளம்பரிய அறிவி வேக்கியத்தை கருடன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சோகம் முடிகிறது. அந்த சோகம் அடுத்த சனிக்கிழமை பார்க்கலாம். கவிதாக்கு சிம்மாய கல்யாண வேதாலே ஸ்ரீமதி வெங்கடாய வேதா அந்த முருகே மகான்.